இன்று நடைபெறும் சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, எவையெல்லாம் கண்டித்து தற்பொழுது ஆளுநர் மீதான இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சட்ட மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநருக்கு எதிராக இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த தனி தீர்மானத்தின் மீது பேசக்கூடிய முதலமைச்சர், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் ஆளுநரை கண்டித்து சட்டப்பேரவையில் இந்த தனி தீர்மானம் கொண்டு வரப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். மேலும் தனி தீர்மானத்தில் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவை பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அரசு எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டிய அரசமைப்பு சட்டத்தின்படியான பொறுப்பும் ஜனநாயக ரீதியான கடமையும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இவற்றை கருத்தில் கொண்டு இந்த சட்டமன்ற பேரவைக்கு உள்ள இறையாண்மையை மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படியான சட்டம் இயற்றும் பொறுப்புகளின் அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றி அனுப்பியுள்ள பல்வேறு மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநர் அனுமதி அளிக்காமல் காலவரையின்றி கிடப்பில் போட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படுவதை வருத்தத்துடன் பதிவு செய்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேரவையில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்கள் குறித்து பொதுவெளியில் ஆளுநர் தெரிவிக்கும் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், அவர் வகிக்கும் பதவி, எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் ஆகியவற்றிற்கும் மாநிலத்தின் நிர்வாக நலனுக்கும் ஏற்புடையதாக இல்லை என்பதோடு அரசமைப்பு சட்டத்திற்கும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபுகளுக்கும் எதிராகவும் இந்த பேரவையின் மாண்பை குறைத்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் சட்டமன்ற மேலாண்மையை சிறுமைப்படுத்தும் வகையிலும் அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உரிய காலத்திற்குள் ஒப்புதல் அளித்திட வேண்டும் என ஆளுநருக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் உடனடியாக வழங்க வேண்டும் என தனி தீர்மானத்தின் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அந்த வகையில்தான் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கிடப்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆன்லைன் ரம்மி சட்ட மசோதாவும் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை தமிழ்நாடு ஆளுநரால் ஒப்புதல் என்பது அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நந்தினி.